அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஜேஎஸ். பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஜேஎஸ் வந்து நிறைய இடத்துல பேசப்படுது. ஒரு கம்பெனி ஒரு இன்டர்வியூ போனிருந்தா கூட ஆங்கிலோ ஜேஎஸ் அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க எல்லாருக்கையும். ஸோ இந்த ஆங்கிலோ ஜேஎஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஏன் கம்பெனி லெவல ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா, ஆங்கிலோ ஜேஎஸ்ன்றது ஒன்றும் பெரிய லாங்குவேஜஸ் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நீங்க என்னென்ன பண்ணீங்களோ, ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருக்கும். நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளைண்ட் சைட் மீன்ஸ் ஒரு ப்ரௌசர் நீங்க மூவ் பண்றீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு சில ஆபரேஷன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அங்க வருவாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீங்க ப்ரோக்ராமிங் எடுத்து பண்ற ஃபார் யூ கண்டிஷன் வாய் எல்லா ஹூக்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தனியாக என்ன ஒரு இடத்துல இருப்பாங்க, எக்ஸ்டிஎம்எல் தான் டிசைன் பண்ணுங்க. ஸோ டிசைன்லேருந்து டேட்டா ஜாவாஸ்கிரிப்ட் கொண்டு போடுறது, ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா எக்ஸ்டிஎம்எல் கொண்டு போடுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பெரிய வேலையா இருந்துச்சு. இந்த நார்மலாக பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எக்ஸ்டிஎம்எல் வச்சு டேட்டா வந்து வியூக்கும் கண்ட்ரோலுக்கும் கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சுங்களா. ஸோ இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இது நார்மலாக ஒரு வெப் அப்ளிகேஷன், நீங்க வெப் அப்ளிகேஷனா போயிருந்தீங்கன்னா இந்த ஒரு கஷ்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. நிவர்த்தி பண்றது வகையா இந்த ஆங்கிலோ ஜேஎஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இது யார் டெவலப் பண்ணா, கூகுள் டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன அட்வான்டேஜ்னா, எக்ஸ்டிஎம்எல் ஓட சில புது வகையான ஆட்ரிபியூட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. என்ஜி மாடல், டைரக்டிவ், கண்ட்ரோலர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டேட்டாவை ஈஸியா வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு ரிட்ரீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸ்டிஎம்எல் வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா என்ஜி மாடல் போடுறீங்க. ஸோ இங்கிருந்து எக்ஸ்டிஎம்எல் கொண்டு போய் அங்க ஏதாவது நீங்க ஃபாலோ லூப் ஏதாவது பண்ணணும், ரிப்பீட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் இன்ட்ரூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா. ஸோ நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கிறீங்கன்னா, ஸோ ஆங்கிலோ ஜேஎஸ் கத்துக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோஜியஸோட தன்மை வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிலோஜியஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், புதுசா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் சொல்றாங்க. சிங்கிள் பேஜ் ஓகேங்களா, ஒரு பேஜ் உள்ள அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு ரெக்வஸ்டுக்கும் பேஜ் மாறிட்டே இருக்கும். முன்னாடி ஒரு ரெக்வஸ்டுக்கு 100 பேஜ் போகணும், இன்னொரு ரெக்வஸ்டுக்கு 100 பேஜ் போகணும். இந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பேஜ் வந்து மாறுறது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை எல்லா பேஜும் ரெடி பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா. டெவலப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும், அதுக்கு யூசேஜ் வைஸ் கூட சில கஷ்டமா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து ஓவர் கம் பண்ண வந்து தான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இங்கே ரெக்வஸ்ட் மல்டிபிள் டைம் ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு கிளிக்னா இங்கே ஒரு கிளிக். ஸோ சைமன்டென்ஸாக சர்வர் ரெக்வஸ்ட் போயிட்டு சைமன்டென்ஸாக ரெஸ்பான்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதுக்காக நீங்க வேற பேஜ் மூவ் பண்ணணும், இங்க இருந்து வேற பேஜ் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தேவைப்படாதுங்களா. ஸோ இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற பேஸ்புக்கே வந்து சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் தான் பண்ணீங்க, பார்த்தா கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சர்வருக்கு எல்லா கடையும் நீங்க ஷேர் பண்ண லைக் பண்ண எல்லா டேட்டா வந்து உடனே ஒண்ணு கண்டிப்பாங்க. நீங்க ஒண்ணு ஜஸ்ட் ஸ்க்ரோல் தான் பண்ணுவீங்க அப்ளிகேஷன் சொல்லப்போனா நிறைய ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாம இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படி மொபைல் ஆப் ஒன்று இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது, லைக் ஐனிக்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் கத்துக்கிறது மூலமா நீங்க அது ஒரு அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க இதெல்லாம் ஈஸியாக கத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஐனிக் வந்து நீங்க கொஞ்சம் நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸா சரி அங்கேயும் ஜேஎஸ் கத்துக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டா. ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்க இதை வந்து கத்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. ஸோ ஆங்கிலோ ஜேஎஸ் கீப் ஆன் லேர்ன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.